ஆண்டவரும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படுகிற ஆண்டவர் பல சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற காரியங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் தாமதம் செய்வது போல உங்களுக்கு காணப்படலாம் ஏன் கர்த்தர் இவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறார் ஏன் கர்த்தர் இத்தனை நாட்கள் என்னை காத்திருக்க செய்ய வேண்டுமா இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த காரியங்கள் என் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆண்டவர் ஏன் இந்த ஒரு காரியத்தை விசாரிக்காமல் இருக்கிறார் ஏன் ஆண்டவர் இந்த இடத்தில் அற்புதம் செய்யாமல் இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி பலமுறை முறை உங்களுக்குள் ஒரு கேள்வி எழும்பி இருக்கலாம் ஏன் நீங்களும் ஆண்டவரிடத்தில் கேள்வியை கேட்டும் இருக்கலாம் நம்முடைய ஆண்டவர் தாமதிக்கிற ஆண்டவர் அல்ல மாறாக மகிமைப்படுகிற ஆண்டவர் தாமதித்து தாமதித்து செய்கிற ஆண்டவர் அல்ல சகலத்தையும் ஏற்ற வேலையில் அவருடைய பரம திட்டத்தின்படியே செய்து முடிக்கிற ஆண்டவர் நம் வாழ்க்கையில் மகிமைப்படுகிறவர் ஆனால் தேவ ஜனங்களாகிய நாம் பல சமயத்தில் கர்த்தரை சரியாய் புரிந்து கொள்ளாமல் போகிறதினால் ஏன் கர்த்தர் இவ்வளவு தூரம் தாமதித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காரியத்தை கர்த்தர் உடனுக்குடன் விசாரிக்க கூடாதா உடனே இந்த காரியத்தில் எனக்கு பதில் கொடுக்க கூடாதா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாதா இந்த காரியங்களில் மாற்றம் ஏற்படக்கூடாதா என்றெல்லாம் சொல்லி கர்த்தரோடு கூட பல சமயங்களில் வாக்குவாதத்தில் கர்த்துடைய பிள்ளைகள் ஈடுபடுகிறார்கள் ஒரு சில பேர் வாக்குவாதத்தில் ஈடுபடாவிட்டாலும் அவர்கள் உள்ளத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் எழும்பி மிகுந்த சோர்வு கிணறாய் கடந்து போய் விடுகிறார்கள் பாருங்கள் இப்படிதான் கர்த்துடைய தாசனாகிய மோசே கர்த்திடத்தில் வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டு கர்த்துடைய பரம திட்டங்களை தன்மேல் சுமந்து கொண்டு பார்வனை சந்திக்க புறப்பட்டு வருகிறார் ஆனால் மோசே எதிர்பார்த்த காரியங்கள் உடனே நடைபெறவில்லை கரங்களில் வாக்கு தத்தம் கர்த்துடைய மகிமையான காரியங்கள் தேவனுடைய தெய்வீக அழைப்பு தெய்வீக திட்டங்கள் என்று சொல்லி மோசேயை அப்படியே சகலமும் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் மோசே எதிர்பார்த்த ஒரு தீர்வு உடனே கிடைக்கவில்லை உடனே மோசைக்குள் எப்படிப்பட்டு ஒரு சோர்வு ஏற்பட்டது பாருங்கள் வாசியுங்கள் யாத்திராமுத்தின் புத்தகத்தில் ஐந்தாவது அதிகாரத்தில் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசியுங்கள் அப்பொழுது மோசை கத்தனிடத்தில் திரும்பி போய் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன ஏன் என்னை அனுப்பினி ஏன் என்னை அனுப்பினீர் ஆண்டு போய் முறையிடுகிறார் ஆண்டவரே வாக்குத்தத்தை கொடுத்து எங்கள் முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தை கொடுத்தி அதற்காக எத்தனை வருடங்கள் நாங்கள் காத்திருந்தோம் இப்பொழுது அந்த வாக்குத்தையும் நான் மூலமாய் நிறைவேற்றப் போகிறேன் என்று சொல்லி எனக்கு வாக்கு பண்ணி நீர் அனுப்பினீர் ஆனால் காரியங்கள் அப்படி நடைபெறவில்லையே ஏன் என்னை அனுப்பினீர் உடைய ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன என்று சொல்லி ஆண்டுவிடத்தில் முறையிடுகிறார் நீங்களும் பல சமயத்தில் கர்த்திடத்தில் இப்படி முறையிட்டுக் கொண்டிருக்கலாம் ஆண்டவரே வாக்குத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறீரே நான் வேதத்தை வாசித்த பொழுதும் தனிப்பட்ட முறையில் ஜெபித்த சமயத்தில் தேவ செய்திகளை கேட்ட சமயத்தில் உடைய வார்த்தைகளை நான் தியானித்த சமயத்தில் என்னோட கூட நீர் இடைப்பட்டிருக்கிறீர் எத்தனை வாக்குத்தங்களை எனக்கு தந்திருக்கிறீர் ஆனால் அவை நிறைவேறவில்லையே நிறைவேறவில்லையே சோர்வு சோர்வு தேவ ஜனங்களுக்கு பல சமயத்தில் சோர்வு ஏற்பட்டு விடுகிறது எத்தனை பேருக்கு கத்தர் வாக்குத்தத்துக்கு கொடுத்திருக்கிறார் கரங்களை உயர்த்தி காட்டுங்க எத்தனை பேருடைய வாழ்க்கையில அந்த நிறைவேறி நிறைவேறியிருக்கு இப்ப கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம் எண்ணிடலாம் விரல் விட்டு இல்ல எண்ணிட்லாம் விரல் விட்டு எல்லாமே நிறைவேறிச்சா கரங்களை உயர்த்தி காட்டுறவங்க சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாம் நிறைவேறிச்சா எல்லாமே நிறைவேறிச்சா ஒரு சிலது நிறைவேறியிருக்கு இன்னும் ஒரு சிலது நிறைவேறலை அப்படி தான் நம்ம சொல்றோம் உண்மைதானே என்னாலும் அப்படி தான் சொல்ல முடியும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டதா இல்லை ஒவ்வொன்றாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது ஒரு சில காரியங்கள் நிறைவேறாமல் அப்படியே இருக்கிறது போல காணப்படுகிறது இதில் இன்னும் ஆச்சரியப்பட வேண்டிய காரியம் என்னவென்றால் இன்னும் தத்தங்களை கத்தனுடைய வாழ்க்கையில் கொண்டே இருக்கிறார் என் ஆச்சரியமான ஆண்டவர் கூட்டிக் கொண்டே இருக்கிறார் தத்தங்களை இது உனக்குத்தான் இதுவும் உனக்குத்தான் ஆனால் தத்தங்களை பார்த்துவிட்டு நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது மிகுந்த சோர்வு மிகுந்த ஒரு மனசலிப்பு ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே மோசை எப்படி ஆண்டுவிடத்தில் ஜபத்தை ஏறெடுக்கிறார் பாருங்கள் மீண்டு வாசியுங்கள் யாத்ராமத்தின் புத்தகத்தில் ஐந்தாவது அதிகாரத்தில் இருபத்தி இரண்டாவது வசனம் அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய் கர்த்தரிடத்தில் திரும்பி போய் ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன தீங்கு வர பண்ணினது என்ன ஆண்டவரே பிரச்சனை அதிகமாய் மாறிவிட்டதே பிரச்சனை அதிகரித்து விட்டதே முன்பை விட இப்பொழுது உடைய ஜனங்களுக்கு அதிகமான தீங்கு ஏற்பட்டு விட்டதே என்னை அனுப்பினீர் உன் மூலமாய் என் ஜனங்களை நான் எகிப்து தேசத்திலிருந்து விடுவிக்கப் போகிறேன் என்று சொல்லி என்னை அனுப்பினீர் ஆனால் நான் வந்து இந்த எகிப்து தேசத்தில் கால் வைத்தது முதற்கொண்டு பார்வோனிடத்தில் போய் பேசினது முதற்கொண்டு கொண்டு ஜனங்களுடைய பிரச்சனை அதிகரித்து விட்டதே தீங்கு கூடிவிட்டது அதிகரித்து விட்டது என்று சொன்னது மாத்திரமல்ல அதோடு கூட ஆண்டு இடத்தில் சொல்லுகிறார் என்னை ஏன் அனுப்பினீர் என்னை அனுப்பாமலேயே இருந்திருக்கலாமே மீதியான் தேசத்திலேயே நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்திருப்பேனே மீதியான் தேசத்தில் என் மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த சமயத்தில் என்னை அழைத்து என் கரங்களிலும் உடைய கோலை கொடுத்து வார்த்தை கொடுத்து நீ போ நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அனுப்பினீர் ஆனால் இப்படி பண்ணிவிட்டீரே ஆண்டவரே ஆண்டு முறையிடுகிறார் அதோடு கூட நிறுத்தவில்லை இன்னும் ஒரு காரியத்தையும் சொல்லுகிறார் அடுத்த வசனத்தையும் வாசியுங்கள் நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்ரவப்படுத்துகிறான் இந்த ஜனங்களை உபத்ரவப்படுத்துகிறான் நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே அப்படி என்றால் மோசு என்ன சொல்லுகிறார் உடைய வாக்கு தத்துவம் நிறைவேறவில்லையே வாக்கு தத்துவத்தை எடுத்துக்கொண்டு வந்து ஜனங்களுக்கு நான் சொன்னேன் கர்த்தரனை அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னேன் இப்படி வார்த்தையை கொடுத்தேன் ஆனால் பார்வோன் அதை அசட்டை பண்ணிவிட்டானே பார்வோனிடத்தில் நான் பேசினது முதற் கொண்டு ஜனங்களுக்கு தீங்கு அதிகரித்து விட்டதே ஜனங்களுக்கு இன்னும் வார்த்தையை நிறைவேற்றவில்லையே வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே மன சலிப்பு மிகுந்த விசனம் ஏன் என்னை அனுப்பினீர் என்னை அனுப்பாமலேயே இருந்திருக்கலாமே இதற்கு நீர் வாக்கு தத்தத்தை எனக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாமே ஆண்டவரே பகிரங்கமாய் ஆண்டு விடத்தில் முறையிடுகிறார் இன்றைக்கு பல பேருக்குள் உள்ளத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் ஆனால் வெளிப்புறத்தில் அதை காட்ட மாட்டார்கள் விசுவாசிக்கிறது போலவே நடிப்பார்கள் ஆனா விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் என்ன செய்கிறார் ஆண்டவர் நமக்கு வருஷா வருஷம் மாசா மாதம் ஒரு வாக்குத்தத்தத்தை தராரு ஒன்றும் பாருங்க வாக்குத்தத்தெல்லாம் பழசாக போயிடுச்சு அதை படித்து படித்து நான் அழைச்சி போயிட்டேன் எங்க நிறைவேறுச்சு எங்க நிறைவேறுச்சு ஆனால் மூசை வெளியிறங்குமாய் சொல்லுகிறார் ஏன் என்னை அனுப்பினீர் அப்படி என்றால் என்ன அர்த்தம் ஏன் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தீர் எனக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாம் அல்லவா மீதி அந்த தேசத்திலேயே நான் சுற்றி கொண்டு இருந்திருப்பேனே என்னை அழைத்து எகிப்திற்கு மீண்டும் கொண்டு வந்து இடத்திலும் பிரவேசிக்க செய்து பார்வோனிடத்திலும் உடைய வார்த்தையை சொல்லியும் அவன் என்னை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறான் என் ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணி கொண்டிருக்கிறானே இன்றைய வாக்கு தத்தங்களை நீங்கள் விசுவாசிக்க துவங்கினவுடன் உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கிற தீங்குகள் அதிகரிக்கிற பிரச்சனைகள் இருகி கொண்டிருக்கிற பிரச்சனைகள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற நெருக்கங்கள் இதன் மத்தியில் இந்த நெருக்கங்கள் உங்கள் தொண்டையை வந்து அடைக்கும் பொழுது உங்கள் வாயிலிருந்தும் இப்படிப்பட்ட கூக்குரல் எழும்புகிறதா ஏன் என்னை அனுப்பினேன் நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்னை நீர் அப்படியே விட்டிருக்க கூடாதா எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை என்று சொல்லி ஆண்டோடத்தில் முறையிட்டுக் கொண்டிருக்கிறீர்களா நம்முடைய ஆண்டவர் தாமதிக்கிற ஆண்டவர் அல்ல மகிமைப்படுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் மகிமைப்படுகிற ஆண்டவர் உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவர் தாமதிக்கிறது போலத்தான் உங்களுக்கு காணப்படும் உங்களுடைய மனித அறிவை கொண்டு நீங்கள் சிந்திப்பீர்கள் என்றால் கர்த்த மிக மெதுவாய் செயல்படுவது போல அல்லது செயல்படாமலே இருக்கிறது போலத்தான் உங்களுக்கு காணப்படும் ஆனால் ஆண்டவர் தாமதிக்கிறவர் அல்ல மகிமைப்படுகிறவர் ஆனால் நமக்கு அது தாமதம் போல காணப்படுகிறது கர்த்தர் வாக்குத்தத்துவத்தை கொடுத்து அதை நிறைவேற்றுவதற்கான நேரத்தையும் குறித்து வைக்கிறார் பல முறை இந்த காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம் வாக்குத்தத்துவத்தை கொடுக்கிற நேரத்திலேயே இது எப்பொழுது நிறைவேற வேண்டும் என்கிற நேரத்தையும் கர்த்தர் குறித்து வைத்து விடுகிறார் அது முந்தியும் செயல்படுவது இல்லை பிந்தியும் போவதில்லை சரியான நேரத்தில் அது அப்படியே நடைபெறும் இந்த இடைப்பட்ட சமயத்தில் கத்து மகிமையான காரியங்களை செய்கிறார் பாருங்கள் இந்த தியானத்தை பல வருடங்களாய் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ முறை பல காரியங்களை தியானித்து இருக்கிறோம் மீண்டும் ஒரு புதிய காரியத்தை நாம் இந்த இடத்தில் பார்க்க இருக்கிறோம் இந்த இடைப்பட்ட சமயத்தில் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் குறித்து வைத்திருக்கிற நேரம் இந்த இடைப்பட்ட பல பேருக்குள் கர்த்தர் தாமதிக்கிறது போலவும் கர்த்தர் அவர்கள் ஏமாற்றினது போலவும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சோந்து போய்விடுகிறார்கள் ஆனால் இந்த இடைப்பட்ட சமயத்தில் தாமதிக்கிற கர்த்தர் அல்ல அவர் மகிமைப்படுகிற கர்த்தர் எப்படி செய்கிறார் பாருங்கள் வாசிங்கள் யாத்ராமத்தின் புத்தகத்தில் ஐந்தாவது அதிகாரத்தில் நான்காவது வசனத்தை வாசியுங்கள் எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி மோசையும் ஆரோணமாகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு கலையப் பண்ணுகிறது என்ன தங்கள் வேலையை விட்டு கலையப் பண்ணுகிறது என்ன உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள் உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள் பார்வன் என்ன சொல்லி அனுப்புகிறான்னு பாருங்க என்ன வாக்குத்தத்தை எடுத்து கொண்டு வந்துட்டேன் நீ வந்ததுல இருந்து சரியா ஜனங்க வேலை செய்யறதில்லை நீ என்னைக்கு இந்த எகிப்துக்கு வந்தியோ அப்பொழுதுலிருந்து இசுவல் ஜனங்க சரியாக வேலை செய்யறது இல்லை இப்போ நான் உனக்கு சொல்றேன் நீ தான் எனக்கு கிளம்பு சுமக்கப்போ மோசே உனக்குன்னு ஒரு சோம இருக்கு போற உனக்குன்னு ஒரு போய் சுமக்கப்போ வாக்குத்த எடுத்துக்கொண்டு வந்த மனிதன் இப்பொழுது எப்படி மாறிவிட்டா ஆண்டவர் மீதியானில் மீதியானல இருந்திருந்தா என் மாமனார் விட்டு சூத்த சாப்பிட்டுட்டு ஆடை மேய்த்துட்டு ஒழுங்காக அறந்திருப்பேன் அப்போ இப்போ எப்பயாவது மூஞ்சை காட்டியிருப்பார் முகத்தை காட்டியிருப்பார் இல்ல மாமியார் ஜாடியாக திட்டியிருப்பாங்க அதெல்லாம் அப்படி தொடக்கலாம் ஆனா மாட்டிக்கிட்டேன் ஓடி வருவா மனசுல ஏன்னா பார்வன் என்ன சொன்னா மோசே ஆரோனாகி நீங்கள் உங்கள் சுமையை சுமக்க போவாங்க நீ நயா ஒஸ்தி வா நீயா வந்து மாட்டின வா வாக்கு தத்துவா எபிரேறின் தேவன் எங்களை சந்தித்து அவருக்கு ஆராதனை செய்ய சொன்னாரா வா நான் உனக்கு தர ஒரு காரியம் உன் போ இதுதான் உன் போ அப்படின்றார் வாக்கு தத்தத்தை எடுத்து கொண்டு வந்த மனிதன் தேவ தூதை எடுத்துக்கொண்டு வந்த மனிதன் அவனுக்கு மேலாக சுமத்தப்பட்ட ஒரு சுமை அவமானப்படுத்தப்பட்டது போல காணப்படுகிறது இடைப்பட்ட சமயம் நீங்கள் அவமானத்துக்கு நேராய் நடத்தப்பட்டது போல உங்களுக்கு காணப்படும் என்னத்தை ஜெபித்த பிரச்சனையை வேதத்தை வாசித்து என்ன புரோஜனம் பிரச்சனையை பாத்தியா நடந்ததா பாரு அதிகமாவது அதிகமாவது ஆகுது உங்கள் அறிவு கண்களை கொண்டு மனித அறிவை கொண்டு நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தர் தாமதிக்கிறது போலத்தான் காணப்படும் மோசே இடத்தில் ஒரு அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தப்பட்டது போலத்தான் காணப்படும் பார்வோன் சொல்லி அனுப்புகிறான் உங்கள் சுமைகளை சுமக்க புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி தன்னுடைய சமூகத்தில் இருந்து அவர்களை துரத்தி விடுகிறான் குறித்து என்னிடத்தில் வந்து பேசக்கூடாது என்று சொல்லி கடிந்து கொண்டு அனுப்புகிறான் கர்த்துடைய வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலையில் காணப்படுகிறது அதை பார்க்கும் பொழுது உங்களையும் அறியாமல் ஒரு பெருமூச்சு ஒரு சோர்வு ஆண்டோடைய வார்த்தையில் இப்படி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்க ஆனால் இப்படி நடந்து கொண்டிருக்கிறதே நிந்தை அவமானத்துக்கு நேராக நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள் எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி மோசையும் ஆரோனும் ஆகிய நீங்கள் ஜனங்களை தாங்கள் வேலைகளை விட்டு கலைய பண்ணுகிறது என்ன கலைய பண்ணுகிறது என்ன உங்கள் சுமைகளை சுமைகளை சுமக்க ஒரு அவமானத்துக்கு தள்ளுகிறான் நீங்களும் எனக்கு அடிமைகள் தான் நீங்களும் எனக்கு அடிமைகள் தான் உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள் என்று சொல்லி துரத்தி விடுகிறான் நீங்கள் அவமானப்பட்டது போலத்தான் காணப்படும் தேவஜனமே இன்றைக்கு உங்கள் கரங்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் உங்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் உலகமானது உங்களை ஒரு ஒருமானத்துக்கு நேராய் தள்ளி கொண்டிருக்கிறது இவைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது தேவன் உங்களை கைவிட்டது போல உங்களுக்கு காணப்படலாம் தேவன் உங்களை மறந்து விட்டது போல உங்களுக்கு காணப்படலாம் ஏன் என்னை அனுப்பினீர் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் என்று சொல்லி முறுமுறுத்துக் கொண்டிருக்கலாம் தாமதிக்கிற ஆண்டவர் அல்ல மாறாக உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுகிற ஆண்டவர் பாருங்கள் எப்படி மகிமைப்படுகிறார் பாருங்கள் இந்த இடைப்பட்ட சமயத்தில் மகிமையான ஒரு காரியத்தை செய்கிறார் பாருங்கள் ஆரோனும் எகிப்து வரும் பொழுது பார்வோன் அவர்களை எப்படி பார்க்கிறான் இவர்களும் எனக்கு அடிமைதான் இவர்களும் என்னுடைய சுமையை சுமக்க வேண்டியவர்கள் தான் என்று சொல்லி பார்க்கிறான் ஆனால் இந்த இடைப்பட்ட சமயத்தில் கர்த்தர் காரியங்கள் எப்படி திருப்பி போடுகிறார் பாருங்கள் வாசியுங்கள் யாத்ராமத்தின் புத்தகத்தில் பதினோராவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தை வாசியுங்கள் அப்படியே கத்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார் மோசே என்பவன் மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான் மிகவும் பெரியவனாயிருந்தான் மோசே குறித்த பார்வை இப்பொழுது எங்கு மாறுகிறது எகிப்தில் மாறுகிறது நீயும் எனக்கு அடிமை தாண்டா சுமக்க போ அப்படின்னு ஆனா இப்ப பார்வனுடைய ஊழியக்காரருடைய பார்வையில மோச எப்படிப்பட்டவரா இருக்கிறாரே பெரியவரா இருக்கிறார் எவ்வளோ பெரிய மனுஷன் ஐயா எவ்வளோ பெரிய தேவ மனிதன் ஐயா தேவனுடைய கரம் இந்த மனிதனோடு கூட இருக்கிறதையா என்று சொல்லி இசுவல் ஜனங்கள் வியந்து பார்க்கவில்லை யார் வியந்து பார்க்கிறார்கள் எகிப்திய வியந்து பார்க்கிறார்கள் அவர்களெல்லாம் யாருடைய ஊழியக்காரர்கள் பார்வோனுடைய ஊழியக்காரர்கள் எகிப்து என்று சொன்னாலே பார்வோன்தான் அந்த இடத்தில் மகிமைப்படக்கூடியவன் பார்வோன் மாத்திரம்தான் அவர்கள் பார்வையில் உயர்ந்தவன் ஆனால் பார்வோனுடைய மகிமை மங்க ஆரம்பிக்கிறது யாரினால் வாக்குத்தத்தை பெற்ற தேவ ஜனங்களினால் தேவ ஜனமே உங்களை அழைத்துக் கொண்டு வந்து உங்களை சிறுமைப்படுத்துவதற்காகவோ உங்களுடைய சுமைகளை அதிகரிக்க செய்ய வேண்டும் என்பதற்காகவோ அல்லது நீங்கள் முறுமுறுக்க வேண்டும் தள்ளாடி விழ வேண்டும் என்பதற்காகவோ அல்ல மாறாக எகிப்திலும் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிற ஆண்டவர் எகிப்தில் மேன்மைப்படுத்த விரும்புகிற ஆண்டவர் ஆரம்பத்தில் இந்த ரகசியம் தெரியவில்லை அதனால் தான் ஆண்டு விடத்தில் முறையிட்டார் ஏன் என்னை அனுப்பினீர் ஆனால் நாட்கள் உருண்டு ஓடுகிறதே கத்திருந்த மனிதனோடு கூட இருக்கிறதே அத்தனை பேரும் வெளியரங்கமாய் பார்க்க ஆரம்பிக்கிறார்கள் இப்பொழுது எகிப்தியரின் பார்வை மாறுகிறது அது எப்படி மாறுகிறது பாருங்கள் மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள் அப்படியே கத்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார் தயவு கிடைக்கும்படி செய்தார் மோசே என்பவன் மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் எகிப்து தேசத்தில் பார்வனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான் மிகவும் பெரியவனாயிருந்தான் பார்வோனை சேவிக்கிற ஊழியக்காரர்கள் கூட மோசையை கண்டு நடுங்க ஆரம்பிக்கிறார்கள் பெரியவன் ஐயா என் சாதாரண மனிதன் அல்ல ஐயா இவன் பெரிய மனிதன் மோசைக்கு மாத்திரம் தானா இது மோசைக்கு மாத்திரம் தான் கத்திரி இப்படிப்பட்ட ஒரு மகிமை கொடுத்தாரா இந்த இடைப்பட்ட சமயத்தில் தாமதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் அல்ல மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிற ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை எப்படி மகிமைப்படுத்துகிறார் பாருங்கள் யாத்ராமுத்தின் புத்தகத்தில் ஒன்பதாவது அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தை வாசியுங்கள் நீ என் ஜனங்களை போக விடாமல் நீ என் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா உன்னை உயர்த்துகிறாயா அன்று ஒரு பார்த்து பார்வனை பார்த்து கேட்கிறார் என் ஜனங்களுக்கு விரோதமா நீ ஒன்னு உயர்த்தி கொண்டிருக்கிறியா எனக்கு விரோதமா உன்னை நீ உயர்த்தி கொண்டிருக்கிறாய் என்று கேட்கவில்லை எப்படி கேட்கிறார் ஏன் ஜனங்களுக்கு விரோதமா நீ உயர்த்தி கொண்டிருக்கிறாயா என்ன பார் மோசேயை மகிமைப்படுத்த ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களையும் எகிப்து தேசத்தில் மகிமைப்படுத்துகிறார் பார்வோனிடத்தில் சவால் விடுகிறார் பார்வோன் நீ வேணா இந்த எகிப்து தேசத்துக்கு ராஜாவா இருக்கலாம் ஆனா என் ஜனங்களுக்கு காலுக்கு கீழே ஜனங்களுக்கு ரோதுமா நீ ஒன்னு உயர்த்துறியா உன் சிங்காசனம் வேணால் உயர்வுல இருக்கலாம் ஆனா நீ என் ஜனங்களுக்கு கீழ்பட்டவன் தான் நம்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவர் தன்னோடு கூட மகிமைப்படுத்துகிற ஆண்டவர் தாமதிக்கிற ஆண்டவர் அல்ல இன்றைக்கு நீங்கள் வேலை அவமானத்துக்கு நேராக நடத்தப்பட்டிருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் ஒரு அவமானத்துக்கு நீங்கள் உட்படுத்தப்பட்டிருக்கலாம் வாக்கு உங்கள் உள்ளத்தில் பேசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது வார்த்தை உங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறது உங்களுடைய மனம் சொல்லுகிறது கர்த்துடைய வார்த்தை இப்படி சொல்லியிருக்க ஏன் இப்படி என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது சலிப்பும் விசனமும் முறுமுறுப்பும் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது தாமதிக்கிற ஆண்டவர் அல்ல உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படும்படி வல்லமையாய் கிரியை செய்கிற ஆண்டவர் பாருங்கள் மோசையை குறித்த பார்வையை கர்த்தர் மாற்றுகிறார் எகிப்து தேசத்தில் மோசையை ஆரம்பத்தில் பார்த்தவர்கள் அடிமை இவனும் ஒரு அடிமை தேவனுடைய வார்த்தை பெற்று வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற இந்த மனிதனும் ஒரு அடிமை என்று சொல்லி பார்த்தார்கள் ஆனால் இப்பொழுதோ பார்வை மாறிவிட்டது தேவ ஜனமே இன்றைக்கு மற்றவருடைய பார்வை உங்களை குறித்து மிக தாழ்வாய் காணப்படுகிறதா உங்களை பார்க்கும் பொழுதே உங்களை கீழ்த்தரமாய் பார்க்கிறார்களா இதெல்லாம் வந்துருச்சு பார் இதெல்லாம் ஒரு மனுஷனா உங்களை தரம் தாழ்த்தி பார்க்கிறார்களா உங்களுடைய ஆஸ்தி அந்தஸ்து ஒன்றும் இல்லாததை பார்த்து உங்களை மிக தரம் தாழ்த்தி பார்த்து கொண்டிருக்கிறார்களா கூனி குறுகி போய் அந்த இடத்தில் ஏன் ஆண்டவரே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா இடைப்பட்ட சமயத்தில் உங்கள் பார்வையை அல்ல மற்றவர்கள் பார்வையை மாற்றுகிற கர்த்தர் உங்களோடு கூட கர்த்தர் தான் இருக்கிறேன் என்பதை வெளியரங்கமாய் நிரூபிக்கிறார் பாருங்கள் மோசையோடு கூட இருக்கிறது என்பதை எகிப்தியர் புரிந்து தேவனுடையர் கண்டுகொள்ள கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறார் பாருங்கள் இந்த இடைப்பட்ட சமயம் எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு சமயம் பாருங்கள் தேவஜனங்கள் பல சமயத்தில் கர்த்தரை சரியாய் புரிந்து கொள்ளாததினால்தான் இத்தனை வருடம் நான் காத்திருக்க வேண்டுமா இத்தனை முறை இந்த நான் ஜெபிக்க வேண்டுமா இன்னும் நாள் ஐயா நான் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி சலித்து போய் விடுகிறார்கள் ஆனால் தேவனை அவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள் என்றால் தேவனுடைய மகிமையான காரியங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள் என்றால் இது தாமதிக்கிற நேரம் அல்ல கர்த்தர் நமக்குள் மதிமைப்படுகிற நேரம் என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள் பாருங்கள் எப்படி ஆண்டவர் பாருங்கள் வாசியுங்கள் யாத்ராமத்தின் புத்தகத்தில் ஒன்பதாவது அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தை வாசியுங்கள் ஊழியக்காரரில் பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ இந்த தாமதிக்கிற நேரம் அல்ல இந்த இடைப்பட்ட சமயம் எகிப்திய யாருக்கு பயப்பட ஆரம்பிக்கிறார்கள் யாருக்கு கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிக்கிறார்கள் இதுவரையிலும் அவர்கள் பார்வோனுக்கு பய பயந்திருக்கிறார்கள் இதுவரையிலும் பார்வோனுக்குத்தான் அவர்கள் பயப்படுவார்கள் தங்களுடைய கையின் கிரியைகள் ஆகிய விக்கிரகங்களுக்கு பயப்படுவார்கள் ஆனால் இப்பொழுது அவர்கள் யாருக்கு பயப்பட ஆரம்பிக்கிறார்கள் கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன கீழ்ப்படி ஆரம்பிக்கிறார்கள் எகிப்தியன் யாருக்கு கீழ்ப்படுகிறான் இப்பொழுது கர்த்துடைய வார்த்தைக்கு கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான் தேவ ஜனமே வாக்குத்தத்தை பெற்ற கர்த்துடைய ஜனமே உங்கள் கரங்களில் மகிமையான வாக்குத்தத்தங்கள் உங்கள் உள்ளத்தில் பதிந்து இருக்கிற கர்த்துடைய வாக்குத்தங்கள் நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆண்டவரே இதை உடனே நிறைவேற்றுவீர் என்றால் இந்த புறஜாதிகள் பக்கம் திரும்புவார்களே நான் இவ்வளவு அவமானப்பட வேண்டியதில்லையே என்றெல்லாம் சொல்லி நீங்கள் புலம்பலாம் உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா தேவன் இந்த நேரத்தை எடுத்துக்கொள்வது எதற்காக அவர்கள் மனம் திரும்புவதற்காக அவர்கள் மனம் திரும்புவதற்காக அவர்களுக்குள்ளும் தெய்வ பயம் வருவதற்காக இந்த இடைப்பட்ட சமயத்தை பயன்படுத்தி கொள்கிறார் பாருங்கள் மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள் பார்வோனுடைய ஊழியக்காரரில்

நான் அந்த வார்த்தையை கனம் பண்ணுகிறேன் எகிப்தியன் மனம் திரும்புகிறான் பார்வனுடைய ஊழியக்காரர்கள் பார்வனை சேவிக்கிறவர்கள் கற்றுடைய வார்த்தையை சேவிக்கிறவர்களாய் மாறுகிறார்கள் கத்துடி வார்த்தை மீது அவர்களுக்கு விசுவாசம் ஏற்படுகிறது தேவச்சனமே உங்கள் கரங்களில் இருக்கிற வாக்கு தத்துவத்தை நீங்கள் விசுவாசிக்க மறந்து போய்விடுகிறீர்கள் ஆனால் இந்த இடைப்பட்ட சமயத்தில் புற ஜாதிகள் ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசிக்கத்தக்கதான மாற்றத்தை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் பாருங்கள் தாமதிக்கிற ஆண்டவர் அல்ல மகிமைப்படுகிற ஆண்டவர் பல பல மாதங்களாக பல நாட்களாக ஏதோ ஒரு காரியத்திற்காக தேவ சமூகத்திலே நீங்கள் ஜபத்தை ஏறெடுத்து கொண்டிருக்கலாம் இன்னும் எத்தனை நாள் ஆண்டவரே இன்னும் எத்தனை மாதங்கள் ஆண்டவரே இன்னும் எத்தனை வருடங்கள் ஆண்டவரே என்று சொல்லி உங்களுக்குள் ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கலாம் தேவன் உங்களை மறந்தது போல உங்கள் கண்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கலாம் இல்லை மறந்துவிட்ட ஆண்டவர் அல்ல மாறாக உங்களில் மகிமைப்படுகிற ஆண்டவர் எகிப்தியர் மத்தியிலே உங்களை குறித்த பார்வை மாற வேண்டும் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்ட இடத்திலே நீங்கள் எந்த இடத்தில் நிந்திக்கப்பட்டீர்களோ அந்த இடத்திலே உங்களை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்களை குறித்த பார்வை மாறும்படிக்கு மாற்றுகிற ஆண்டவர் பாருங்கள் இன்றைக்கி எத்தனை பேரை மற்றவங்க இருக்காங்க பார்க்கும்போதே அப்படியே ஏளனமாக பார்த்துருக்கலாம் உங்களுடைய உற்சார் உறவினர் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போயிருக்கீங்க நீங்கள் வந்ததை பார்த்தும் பார்க்காத மாதிரி போவாங்க இதெல்லாம் கூப்பிட்டு வரவேற்கிறதா அவமானப்படுத்தியிருக்கலாம் நிந்தித்திருக்கலாம் அவர்கள் பார்வை மாறப்போகிறது அவர்கள் பார்வை மாறப்போகிறது நீங்கள் எவ்வளவு பெரிய மனிதர் எவ்வளவு பெரிய மனுஷி என்று சொல்லி அவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாய் மகிமைப்படுகிற ஆண்டவர் பாருங்கள் இது முதல் காரியம் இரண்டாவது காரியம் எப்படிப்பட்டது தாமதிக்கிற ஆண்டவர் அல்ல மகிமைப்படுகிற ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை தீவிரமாய் நடப்பிக்க திராணியற்ற ஆண்டவர் அல்ல பார்வோனை அடிபணிய வைக்க சிரமப்படுகிற கர்த்தர் அல்ல பார்வோன் தலைவணங்கத்தக்கதாய் கிரியை செய்ய முடியாத ஆண்டவர் அல்ல மகிமைப்படுகிற ஆண்டவர் எப்படி மகிமைப்படுகிறார் யாத்ராஹமத்தின் புத்தகத்தில் ஏழாவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தை நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன் மிகுதியாய் நடப்பிப்பேன் தாமதிக்கிற ஆண்டவர் அல்ல வாக்குத்தத்தை கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்றுவதற்கான நேரத்தை குறித்து வைக்கிற ஆண்டவர் இந்த இடைப்பட்ட சமயத்தில் என் அற்புதத்தை நான் திரளாய் மாற்றப் போகிறேன் எகிப்தில் என் அடையாளங்கள் பெருகப் போகிறது இந்த இடைப்பட்ட சமயம் என் ஜனங்களுக்கு புரியவில்லை என் ஜனங்கள் நினைக்கிறார்கள் கத்த தாமதிக்கிறார் என்று சொல்லி நான் தாமதிக்கவில்லை மாறாக எகிப்தில் எகிப்தில் என் அற்புத அடையாளங்கள் திரளாய் பெருகத்தக்கதாய் இந்த நேரத்தை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிற ஆண்டவர் அல்ல அற்புதங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களுக்காக வழக்காடுகிற ஆண்டவர் பாருங்கள் எகிப்து தேசத்தில் அப்படி அற்புதங்கள் அடையாளங்கள் பெருக ஆரம்பிக்கிறது மோசே சமூகத்துக்கு வந்து என் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி கருத்தை சொல்லுகிறார் என்று சொல்லி சொல்லி முடித்த மாத்திரத்தில் பார்வோன் ம் அழைத்து கொண்டு போங்க இத்தனை நாள் அவங்க எனக்கு வேலை செஞ்சிட்டாங்க அழைத்து கொண்டு போங்கன்னு சொல்லியிருந்தா ஆண்டவர் எவ்வளவு மகிமையானவர் என்பது உலகத்துக்கு தெரிந்திருக்காது தெரிந்திருக்காது பார்வோனுடைய இறுதியம் கடினப்படுகிறது கடினப்பட்டு கொண்டே இருக்கிறது அவன் கடினப்பட கடினப்பட கர்த்தருடைய அற்புத அடையாளங்கள் எகிப்து தேசத்தில் பெருக ஆரம்பிக்கிறது பெருகிக்கொண்டே இருக்கிறது ஆண்டு வர்றது இடைப்பட்ட சமயத்தில் மகிமைப்பட்டார் அற்புத அடையாளங்களை அதிகரிக்க பண்ணினார் அது எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள் யாத்ராமுத்தி புத்தகத்தில் பனிரெண்டாவது அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனத்தை வசிங்க அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேராய இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி அதம் பண்ணி எகிப்த தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன் எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன் யார் மீது எகிப்தின் தேவர்கள் மீது எகிப்தின் எதெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறான் அதற்கெல்லாம் ஒரு தீர்ப்பை நான் வழங்க போகிறேன் எதெல்லாம் வணங்குறாமே எலியை வணங்குறான் பூனையை வணங்குறான் பாம்பை வணங்குறான் பல்லியை வணங்குறான் வித்தியாசமாக எதை இதெல்லாம் அதெல்லாம் வணங்குறான் அதெல்லாம் என்னுடைய தெய்வம் அப்படின்னு சொல்கிறான் அவன் அவள் கருத்து பார்க்கிறார் உன் தேவர்கள் மீது ஒரு நியாய தீர்ப்பை நான் போகிறேன் என்று சொல்கிறார் என்னாகமத்தின் புத்தகத்தில் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் நான்காவது வசனத்தையும் வசியுங்கள் அப்பொழுது எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் அடக்கம் பண்ணினார்கள் அவர்கள் தேவர்களின் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார் அவர்கள் தேவர்கள் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார் அவர்கள் எதையெல்லாம் வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அதன் மூலமாகவே வாதையை அனுப்பினார் ஏன் நம்முடைய தேசத்திலேயே ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு காரியம் நடைபெற்றது தெரியுங்களா சூரத் பட்டணத்துல ஒரு பிளே கொண்டு வந்தது தெரியுமா எத்தனை பேர் அதை நினைவுக்கு வைத்திருக்கிறீங்க எலியின் மூலமா வந்தது இல்ல ஞாபகம் தெரியுங்களா அந்த பட்டணத்துல தான் உங்களுக்கு கடவுள் தான் வணங்கினாங்க ஆண்டு ஒரு சார் போற ஒரு அடி வியாதி எது மூலமா வந்தது எலி மூலமா வந்தது அவன் எதை வணங்கினானோ அதையே பிடிச்சி சாவிடிச்சான் கர்த்தர் தேவர்கள் மீது நீதியை செலுத்துகிற ஆண்டவர் நம்முடைய தேசத்திலும் வெகு சீக்கிரத்தில் அதை செய்ய போகிறார் கையின் கிரியைகள் எதையெல்லாம் வணங்கி கொண்டு மயில் எங்க கடவுள் அப்படின்னாங்கன்னா அடிபார் ஒரு அடி ஒரு வியாதி மயில் மூலமா வர வியாதி குயில் உனக்கு கடவுள்னு சொன்னால் குயில் மூலமா ஒரு வியாதி எது அதெல்லாம் நீ கடவுள் சொல்கிற என்னை விட்டுட்டு அது மூலமா ஒரு வியாதியை நான் அனுப்புறப்பார் அப்ப இவனே எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவான் இதெல்லாம் வேணாம் சாவடி சாவடி பசுவை வழிபட்டு கொண்டிருக்கிறாங்களே நம்முடைய ஜனங்கள் சீக்கிரத்தில் பசு மூலமா வியாதியை கற்று கொண்டு வர போறார் இவனே கொல்ல போறான் வேணாம் பசுவேன் பசு மூலமா வருது போடுறதுக்கு தேவர்கள் மீதும் நீதி செலுத்துகிற ஆண்டவர் தாமதிக்கிற ஆண்டவர் அல்ல மகிமைப்படுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அவருடைய அற்புத அடையாளங்கள் எகிப்தில் பெருக ஆரம்பிக்கிறது பெருகுகிறது இன்றைக்கு நீங்கள் உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற கத்திற்கு பயப்படாத ஜனங்கள் மத்தியில் கூனி குறுகினது போல நீங்கள் காணப்படலாம் உங்கள் வாழ்க்கை அடைக்கப்பட்டது போல காணப்படலாம் ஆனால் அந்த இடத்தில் கத்துடைய அற்புத அடையாளங்கள் பெருக ஆரம்பிக்கிறது பாருங்கள் வாசியுங்கள் யாத்ராமத்தின் புத்தகத்தில் ஒன்பதாவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தை வாசியுங்கள் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபம் ஆகும்படியாக என்னுடைய நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபம் ஆகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினே உன்னை நிலைநிறுத்தினேன் பார்வோனே நான் எதற்காக உன்னை விட்டு வைத்திருக்கிறேன் தெரியுமா உன்னை தோக்கடிக்க நான் சிரமப்படுறேன் நீ நினைக்காதே உன்னை வீழ்த்துறதுக்கு நான் சிரமப்படுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதே உன்னை நான் விட்டு வைத்திருக்கிறேன் உன் தலையை நான் விட்டு வைத்திருக்கிறேன்னு அர்த்தம் தெரியுமா உன் மூலமா என்னுடைய மகிமை எல்லா இடத்துக்கும் பிரஸ்தாபமாக போகிறது இந்திய தேசத்தின் அரசியல் தலைவர்களை பார்த்து ஆண்டவர் வரது தான் சொல்கிறாரு ஆளுகை செய்கிறவங்களை பார்த்து சொல்கிறாரு உங்கள் தலை உருளாமல் இருக்கிறது ரகசியம் உங்களுக்கு தெரியுமா உங்களை வீழ்த்த நான் சிரமப்படுறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை ஒரு காரியத்தை நான் செய்ய போறேன் உங்க மூலமா என் மகிமை சகல தேசத்திலும் பிரஸ்தாபமாக போகிறது பார்வன் அதுக்கு தான் விட்டு வைத்தார் கர்த்தர் இன்றைக்கும் கர்த்தர் ஒரு சில பேர் விட்டு வைத்திருக்கிறார் பெரிய பெரிய தலைங்களாம் கர்த்திருக்கிற விதமா தலையை ஆட்டிட்டு இருக்குது ஒரு சன பொழுதில் அந்த தலையை சீவி போட முடியும் என் ஆண்டவரால் ஒரு சன பொழுதில் அவர்களை மடிய செய்ய முடியும் என் ஆண்டவரால் ஆனால் விட்டு வைக்கிறார் எவ்வளோ பேசுறியோ பேசு எவ்வளோ தூரம் எனக்கு விரோதமான நீ தலையாற்றி ஆட்டு ஆனால் உன்னை நான் விட்டு வைத்திருக்கிற ரகசியம் உனக்கு தெரியுமா உன் மூலமாய் என் பெயர் பிரஸ்தாபம் ராஜ்யங்களுக்கெல்லாம் பரவி போக போகிறது பரவி போனது பாருங்கள் பார்வன் மூலமாய் கர்த்துடைய பெயர் பிரஸ்தாபம் அப்படியே பரவி போனது பாருங்கள் எப்படி பரவி போனது பாருங்கள் ஒன்று சாமியலின் புத்தகத்தில் ஆறாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தை வாசியுங்கள் எகிப்தியரும் பார்வோனும் எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானே நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானே பெலிஸ்தியர்கள் சொல்லுகிறார்கள் ஐயோ பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினா எகிப்தியர்கள் இருதயத்தை கடினப்படுத்தினாங்க அதனால கர்த்தர் அடி அடி அடித்தார் பாருங்க அது போல நாம கடினப்படுத்த வேணா ஐயா பார்வோன் மூலமாய் யாருடைய பெயர் பிரஸ்தாபம் அப்படியே பரவி வந்தது நம்முடைய ஆண்டோடைய பெயர் பிரஸ்தாபம் பெரிஸ்தருடைய தேசத்தையும் வந்து எட்டினது பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் கூட நினைக்கலாம் பல பேரை பார்த்து இன்னும் ஏன் ஆண்டோர் இந்த மனுஷனை விட்டு வைத்திருக்கிறார் இந்த மனுஷன் விட்டு வைத்திருக்கிறார் இவ்வளோ கடினமாக இருக்கே இவ்வளவு கடினமான ஒரு இருதயமா இதை ஏன் ஆண்டவர் இன்னும் விட்டு வைத்திருக்கிறார் பார்வனை பார்க்கும் போதெல்லாம் மோசுக்கு ஒரு ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கலாம் எவ்வளவு அடி கொடுக்குறார் ஆண்டவர் ஆனாலும் திருந்துறானா பத்தி அவன் அப்படியே இருக்கிறான் ஐயா சில பேர் பார்க்கும்போது உங்களுக்குள்ள அப்படி தானே தெரியுது எவ்வளோ அடி வாங்கி திருந்தத பத்தியாது கொஞ்சம் கூட திருந்த மாட்டது ஐயா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல ஆண்டூர் சொல்லுகிறார் நான் விட்டு வைத்திருக்கிறேன் எதுக்கு அது இன்னும் அடி வாங்கணுன்றதுக்காக இல்லை அவர்கள் மூலமா என் பெயர் பிரஸ்தாபம் அப்படியே பரவி போக வேண்டும் பார்வன் மூலமாய் ஆண்டுடைய மகிமை பரவினது பார்வோனுடைய இறுதியும் கடினப்படுகிறது அந்த கடினத்து நிமித்தம் கர்த்துடைய கரம் வல்லமையாய் எகிப்தில் வெளிப்படுகிறது கர்த்துடைய அற்புத அடையாளங்கள் ஏராளமாகிறது அது சகல தேசத்திலும் பரவி போகிறது நாட்கள் கடந்து போனவுடன் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தவுடன் பார்வோனே அறிக்கை செய்கிறான் எப்படி அறிக்கை செய்கிறான் பாருங்கள் யாத்ராமத்தின் புத்தகத்தில் பனிரெண்டாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை வாசியுங்கள் ராத்திரியிலே அவன் மோசையையும் ஆரோனையும் அழைப்பித்து மோசையையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்களும் நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் ஆராதனை செய்யுங்கள் இதே மோசையும் ஆரோனையும் தான் தன்னுடைய சமூகத்தை விட்டு இவன் துரத்தி அடித்தான் உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள் என்று சொன்ன மனிதன் ஆனால் இப்பொழுது சொல்லுகிறான் ஆனால் இப்பொழுது அந்த மனிதனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது எங்களை விட்டு புறப்பட்டு போங்கள் ஆராதிக்க போங்கள் என்று சொல்லுகிறான் அது மாத்திரமல்ல அவன் கெஞ்சுகிறான் பாருங்கள் எப்படி கெஞ்சுகிறான் அடுத்த வசனத்தையும் வாசியுங்கள் நீங்கள் சொன்னபடியே நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள் ஓட்டிக்கொண்டு போங்கள் என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான் என்னை ஆசிர்வதியா என்னை ஆசிர்வதியா பார்வன் வணங்குறான் யார் முன்பாக மோசிக்கு முன்பாக என்னை பிளெஸ் பண்ண போறதுக்கு முன்னாடி பிளெஸ் பண்ணி அனுப்புன்னு சொல்றான் பிளஸ் பண்ணிட்டு போ இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக தங்கள் தலையை உயர்த்தினவர்கள் உங்களை திமிராய் பார்த்தவர்கள் ஏளனமாய் பார்த்தவர்கள் வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்காரனுக்கு கொடுக்கிற வேலைக்காரிக்கு கொடுக்கிற மரியாதை கூட உங்களுக்கு கொடுக்க அறியாதவர்கள் அவர்களெல்லாம் உங்களுக்கு முன்பாக வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணேன் என்னை ஆசீர்வாதம் பண்ணேன் என்று சொல்லி உங்களுக்கு முன்பாக வணங்கத்தக்கதாய் மகிமைப்படுகிற ஆண்டவர் தாமதிக்கிற ஆண்டவர் அல்ல மகிமைப்படுகிற ஆண்டவர் என்னை ஆசிர்வதி என்று சொல்லி பார்வோன் தலை வணங்குகிறான் சாதாரண மனிதன் அல்ல பாருவோன் கடினம் இறுதியும் உள்ளவன் கடினமான இறுதியும் உடையவன் எந்த காரியத்திற்கும் தலை வணங்காதவன் நான் என்ற அகந்தை நிறைந்தவன் இது என்னுடைய தேசம் இந்த தேசத்துக்கு நான் தான் கடவுள் என்று சொல்லி பெருமை பாராட்டிக் கொண்டிருந்த ஒரு மனிதன் அந்த மனிதன் முன்பாக தலை வணங்குகிறான் தலை வணங்குகிறான் காரணம் என்ன கர்த்தர் முன்பே ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னார் அது எப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் பாருங்கள் வாசியுங்கள் யாத்ராஹமத்தின் புத்தகத்தில் ஏழாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்தை வாசியுங்கள் கர்த்தர் மோசையை நோக்கி பார் உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன் என்னவாய் மாற்றி விட்டேன் தேவனாக்கினேன் நீ தான் யாருக்கு கடவுள் யாருக்கு கடவுள் நடந்ததா இல்லையா பார்வன் வந்து அங்க முட்டி போடுறாரு என் ஆசிர்வதிங்க ஐயா என் ஆசிர்வதிங்க ஐயா ஆண்டூர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது பாருங்க தேவ ஜனமே எந்த இடத்தில் நீங்கள் அவமானப்பட்டீர்கள் எந்த இடத்தில் தலையுணிந்து போனீர்கள் நீங்கள் வருவதும் குடும்பத்துக்கு சாபம் என்று நினைக்கிறார்களா ஐயோ அந்த மனுஷன் வீட்டுக்குள்ள வந்தா தருத்திரம் சாபம் ஐயோ அந்த மனுஷனை அந்த மனுஷன் வீட்டுக்குள்ள அனுமதித்த அவன் வந்தா சாபம் ஆச்சுதே உங்களை விரும்பத்தகாதவர்களாய் பார்த்துக் கொண்டிருக்கிறார்களா ஒரு சுப நிகழ்ச்சிக்கு கூட உங்களை அழைத்து கொண்டு போவது அவர்களுக்கு ஒரு பாவத்தை கொண்டு வரும் பிரச்சனையை கொண்டு வரும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா நீங்கள் தலை குனிந்த இடத்தில் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட இடத்தில் நீங்கள் சுமைகளை தூக்கி சென்று கொண்டிருந்த இடத்தில் நீங்கள் கூனி குறுகி போன இடத்தில் உங்கள் தலைகளை நிமிர்ந்து நடக்க செய்கிற ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக அவர்கள் வந்து கூனி குறுகத்தக்கதாய் குறுகி வந்து மண்டியிடத்தக்கதாய் என்னையும் ஆசிர்வதியும் என்று சொல்லி உங்களிடத்தில் கெஞ்சத்தக்கதாய் காரியங்களை தலைகீழாய் மாற்றுகிற ஆண்டவர் தாமதிக்கிற ஆண்டவர் அல்ல மகிமைப்படுகிற ஆண்டவர் இந்த இடைப்பட்ட சமயம் கர்த்தருடைய அற்புத அடையாளங்கள் ஏராளமாகிறது அது ஏராளமாக ஆக தேவன் இந்த ஜனங்களோடு கூட இருக்கிறார் என்ற ரகசியத்தை பாருவோன் கண்டுகொள்ளுகிறான் என்னையும் ஆசிர்வதியும் என்று சொல்லி கெஞ்சி ஆரம்பிக்கிறான் பாருங்கள் தேவ உங்களுக்கு கர்த்தர் வாக்கு தத்துவத்தை கொடுத்தது உங்களை ஏமாற்றுவதற்காக அல்ல உங்களை ஆறுதல் படுத்திவிட்டு அனுப்புவதற்காக அல்ல வெறுமனே உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து சாதாரணமான ஒரு இலைப்பாறுதலை உங்களுக்கு கொடுத்து விட்டு அனுப்புவதற்காக அல்ல உங்களுக்குள் மகிமைப்பட விரும்புகிற கர்த்தர் உங்களுக்குள் ஆச்சரியப்பட விரும்புகிற கர்த்தர் உங்களுக்குள் தன்னுடைய மகிமையை விளங்க செய்ய விரும்புகிற கர்த்தர் பாருங்கள் என் ஆச்சரியமான ஆண்டவரை நீங்களும் நானும் சேவிக்கிறோம் பாருங்கள் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற காரியம் எப்படிப்பட்டது அன்றைக்கு மோசை ஆரம்ப நாட்களில் ஏன் என்னை அனுப்பினீர் என்று சொல்லி ஆண்டுவிடத்தில் போராடினார் நான் திரும்ப நான் மீதி நான் தேசத்துக்கே போகிறேன் என்று சொல்லி திரும்பி போய்விடவில்லை அந்த மனிதன் போராடினார் ஆரம்ப நாட்களில் கர்த்தரை புரிந்து கொள்ளாத அந்த நாட்களில் கர்த்தரிடத்தில் முறுமுறுத்தார் ஆனால் விசுவாசிக்க தோங்கினார் தன் கண்களை சூழ்நிலைகள் மீது பதிய வைக்காமல் கர்த்துடைய வார்த்தை மீது பதிய வைத்தார் பாருங்கள் இதைதான் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு உங்கள் கரங்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குகள் வாக்குத்தங்கள் அவைகள் மீது உங்கள் கண்களை பதிய வையுங்கள் வார்த்தை மீது உங்கள் கண்களை பதிய வையுங்கள் விசுவாசிக்க தோங்குங்கள் நீங்கள் இப்பொழுது பார்க்கிற காரியங்கள் இப்பொழுது நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களிடத்தில் கடினமாய் பேசுகிற மனிதர்கள் இவை அத்தனையும் நிரந்தரமற்றவை இவைகள் எல்லாம் மாறிவிடும் மாறத்தான் வேண்டும் பாருங்கள் மாறாத வார்த்தையை விசுவாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் மோசை விசுவாசிக்க கற்றுக்கொண்டார் ஆரம்பத்தில் தடுமாறினார் ஆனால் போக போக கர்த்துடைய வார்த்தையின் மீது அசைக்க முடியாத விசுவாசம் அசைக்க முடியாத விசுவாசம் கர்த்தர் சொன்னதை நிச்சயமாய் செய்து முடிப்பார் என்று சொல்லி அசைக்க முடியாத விசுவாசம் விசுவாசிக்க தூங்குங்கள் இரண்டாவது கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் கீழ்படியுங்கள் கர்த்தர் உங்களிடத்தில் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்யுங்கள் யாத்ராமத்தின் புத்தகத்தில் பனிரெண்டாவது அதிகாரத்தில் ஐம்பதாவது வசனத்தை குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள் இப்படியே இசுவேல் புத்திரர் எல்லாரும் செய்தார்கள் கர்த்தர் கட்டளிட்டபடியே செய்தார்கள் கர்த்தர் சொன்னாரோ மூலமாய் ஆரோனின் மூலமாய் வெளிப்படுத்தினாரோ அந்த வார்த்தைகள் அத்தனைக்கும் இசுவேல் ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள் கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் கர்த்தர் உங்களிடத்தில் எதை சுட்டி காட்டுகிறார் இதை செய்யாதே இதை விட்டுவிடு இப்படி நடக்காதே இப்படி பேசாதே இப்படி பார்க்காதே இப்படி செய் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உடனுக்குடன் கீழ்ப்படியுங்கள் கீழ்ப்படி ஆரம்பியுங்கள் விசுவாசம் கீழ்ப்படிதல் கர்த்தர் இரண்டையும் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் இது நீங்கள் செய்யும் பொழுது காரியங்கள் எப்படி மாறுகிறது பாருங்கள் யோசுவாவின் புத்தகத்தில் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில்

இப்படிதான் உங்கள் வாழ்க்கையை முடிவு பெறும் எப்படி கர்த்தர் உங்களை குறித்து சொன்ன வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தரையிலே வெறுமனை விழுந்து விடுவதில்லை அத்தனையும் நிறைவேறினது இசவியல் புத்திரரை குறித்து கர்த்தர் என்னவெல்லாம் வாக்கு பண்ணினாரோ அத்தனையும் அப்படியே நிறைவேறினது ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து விடவில்லை இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கரங்களில் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களில் ஒன்றாகும் தரையிலே விழுந்து விட முடியாது விசுவாசியுங்கள் கீழ்ப்படியுங்கள் தேவனுடைய வார்த்தை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் தாமதிக்கிற ஆண்டவர் அல்ல மகிமைப்படுகிற ஆண்டவர் மகிமைப்படுகிற ஆண்டவர் நமக்குள் மகிமைப்படுகிற ஆண்டவர் நம்ம எழுந்து நின்று தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம்